கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை இவர்களுக்கும் நமக்கும் பிரயோஜனமாக நாம் தியானித்துவிட்டு இவர்களை இந்த விவாக உடன்படிக்கைக்குள் வழிநடத்த இருக்கின்றோம் மனோவா குடும்பத்தை குறித்து சில கருத்துக்களை இந்த விவாக ஆராதனையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்திலே இந்த மனோவாவையும் அவ் மனைவியும் குறித்த அருமையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே முதலாவது மனோவாவின் மனைவியை குறித்து ஒரு மூன்று குறிப்புகள் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு சமமாக அடுத்த மனோவாவை குறித்தும் மூன்று குறிப்புகள் சொல்ல விரும்புகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு பிறகு குடும்பம் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பமாய் செய்த காரியங்களை குறித்தும் ஓரிரு காரியங்களை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன் இந்த மனோவா அவருடைய மனைவி அவர் மனைவி பெயர் பைபிளில் எழுதலை ஆனால் ரொம்ப ஒரு மேன்மைக்குரிய ஒரு பெண்மணி இப்போ இந்த மனோவாவின் மனைவி குறித்து பார்க்கும் பொழுது பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி ஒரு அலேலுயா சொல்லுவோம் அல்லேலுயா மனோவா மனைவிக்கு முதல் சிறப்பு தரிசனம் பெற்ற மனைவி அல்லேலுயா பாருங்கள் அந்த கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமானார் ஸ்திரீகள் தரிசனம் பெறுவது ஒரு பெரிய பாக்கியம் அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்தார் தரிசனம் என்று சொல்லும் பொழுது இனி வரும் ஒரு காரியத்தை இனி செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இனி கர்த்தர் செய்ய போகிற ஒரு காரியத்தை குறித்து ஒரு மனிதனுக்கோ மனுஷிக்கோ முன்கூட்டியே வெளிப்படுத்தி கொடுக்கிறது அதிலே தேவன் தரிசனம் மூலமாக அவைகளை சொல்லி கொடுக்கிறார் அப்போ இந்த சகோதரிக்கு அந்த ஒரு அழகான வாய்ப்பு கிடைத்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன காரியம் இவர்கள் இருவருக்கும் பிறக்க போகிற பிள்ளையை குறித்த விஷயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அந்த சகோதரிக்கு சொன்னார் கொஞ்ச காலம் அவர்கள் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் ஆனால் கர்த்தர் நேரடியாக தூதனானவர் வந்து அவளுக்கு புத்திர பாக்கியத்தை தருவதை குறித்தெல்லாம் அழகாக வெளிப்படுத்தினார் ஸோ வாழ்க்கை குறித்த தரிசனம் குடும்பத்தை குறித்த தரிசனம் மனோவா மனைவிக்கு கிடைத்தது அது மிகுந்த சந்தோஷம் ஆகவே நம்முடைய வாழ்க்கைகளை குறித்து நாம் செய்கிற வேலைகள் தொழில்களை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவ ஊழியம் குறித்து தரிசனங்கள் உண்டாக வேண்டியது அவசியமா இருக்கிறது அல்ல ஒரு தரிசனம் தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறோம் அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஸோ எளிதாக அதை பெற்றுக்கொள்வதற்கும் எளிதாக அந்த வழியில் நடப்பதற்கும் நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாக காணப்படுகிறது கத்தருக்கு ஸ்தோத்ரா அந்த வகையிலே இந்த அருமையான சகோதரி நல்ல ஒரு தரிசனம் பெற்றாள் ஸ்ருதிகாவுக்கும் ஆண்டவர் வாழ்வை குறித்து குடும்பத்தை குறித்து ஊழியத்தை குறித்து நல்ல தரிசனங்களை தந்தருளுவாராக அல்லேலூயா லூயா இரண்டாவதாக ஆறாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா மகாபயங்கரமாக இருந்தது எங்கே வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை இங்கே இரண்டாவது நாம் பார்க்கிறது இந்த மனோவாவின் மனைவி புருஷனிடத்தில் பகர்ந்து கொண்ட மனைவி பகர்ந்து கொண்ட மனைவி இவள் தரிசனம் பெற்றதோடு நின்று விடாமல் அதை தனக்குள் மாத்திரம் வைத்திராமல் என்ன கண்டாள் என்ன நடந்தது அதை அப்படியே வந்து தன் புருஷனோடு பகர்ந்து கொண்டாள் அல்லே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதுதான் விசேஷம் ஏன்னா மனைவிக்கு தலை புருஷன் என்று பைபிள் சொல்லுகிறது அப்போ புருஷன்தான் குடும்பத்தை நடத்துவார் அப்போ இப்போ மனைவிக்கு தரிசனம் கிடைச்சா புருஷனுக்கு அந்த தரிசனம் கிடைக்காமல் இருந்தால் எப்படி காரியம் செய்ய முடியும் அப்போ இவ என்ன பண்றா ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெண்மணி அதை தனக்குள் மறைத்து வைக்காம உடனே வந்து புருஷனிடத்தில் சொன்னாள் அல்ல லூயா இது மனைவி இருக்க வேண்டிய ஒரு அடுத்த ஒரு விசேஷம் ஏன்னா சில மனைவி மார்க்கு அதிகமான ஜெப கிருபைகள் இருக்கிறது புருஷனை விட ஜபிக்கிற மனைவிமார் உண்டு உண்டா இல்லையா எல்லா சபையிலையும் பார்த்தா பெண்கள் கூட்டம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆண்கள் கூட்டம் கொஞ்சம் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் பொதுவாக அப்போ அதிலே தெரியும் பெண்கள் ரொம்ப ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்குள்ளே வருகிறார்கள் ஆண்டவரும் அவர்களுக்கு இந்த மாதிரி தரிசனங்கள் வரங்கள் கிருபைகளை கொடுக்கிறார் அப்படி கொடுக்கும்போது இவர்கள் தங்களுடைய உலகத்தின் விஷயங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் அதோடு கூட இப்படிப்பட்ட ஆவிக்குரிய விஷயங்கள் வெளியே யாருக்கும் தெரியாது அவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ளது அதையும் தன் புருஷரிடத்தில் பகர்ந்து கொள்ள வேண்டும் அல்ல லூயா அதை பகிர்ந்து கொள்ளாமருஷன்லாம் அந்த அளவுக்கு ஜெபிக்க மாட்டாரு அவர் அப்படி இல்லை இப்படி இல்லை என்னத்தையோ ஒன்னு நினைச்சுக்கிட்டு இதை தங்களுக்குள்ள மாத்திரம் வச்சிருப்பாங்க அது நாளைக்கு அதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது அந்த தரிசனத்தை செயல்படுத்தும் போது அவர் இல்லாம இவங்களால மட்டும் செய்ய முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை செய்ய முடியும் அப்ப அன்னைக்கு போய் ஒரு அவசர கட்டத்துல சொன்னா அவருக்கு அது புரியாது ஆனா முதல்ல அப்பப்ப உடனுக்குடன் எல்லா காரியத்தையும் தன் புருஷனிடத்தில் பகர்ந்து கொள்ளுகிற ஒரு மனைவியானவள் ஆனவள் ஒரு ஆசிர்வாதம் அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நல்ல புரிந்து கொள்ளுதலோடு ஒற்றுமையாய் முன் செல்ல ஏதுவாக இருக்கும் அல்ல அது மிக மிக முக்கியமான விஷயம் அதனாலே வேலைக்கு போகிற பெண்மணிகள் இருப்பீர்கள் வேலையில் நடக்கிற விஷயத்தையும் புருஷன்ட்ட வந்து சொல்லணும் வாய்க்காட்டுக்கு போகலாம் மிருக ஜீவன்களை மேய்க்கிற வேலை செய்யலாம் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யலாம் ஏதோ ஒரு நிறுவனத்தில் இருக்கலாம் ஒரு வீட்டில் போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கலாம் எதை செஞ்சாலும் அங்கே என்ன நடக்குது டெய்லி வந்த உடனே புருஷனுக்கு சொல்லணும் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றியாக இருக்கும் அல்ல லூயா அதே மாதிரி புருஷனும் மனைவிக்கு சொல்லணும் புருஷனும் தன் பாரத்தை தானே சுமக்கிறது அல்ல அப்படின்னா அவர் கல்யாணமே ஆண்டு நடத்தி வச்சிருக்க மாட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து பகர்ந்து கொண்டு பாரம் சுமக்கணும்னு தான் கர்த்தர் ஆதியிலே கல்யாணத்தை உண்டு பண்ணார் விவாகத்தை உண்டு பண்ணார் ஸோ ரெண்டு பேரும் இந்த பகிர்ந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பப்ப சொல்லிட்டே இருந்தா ஒருவரை பற்றி ஒருவருக்கு நல்லா தெரியும் அவங்க உள்ள இருக்கிறது என்ன அவங்க தரிசனம் என்ன அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன சரீர கஷ்டம் என்ன எல்லாமே தெரியும் ஒருமனமா ஜெபிக்கும் பொழுது ரொம்ப இருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை சந்திக்கும் பொழுது இந்த ஒருமனம் இந்த திறந்த உள்ளம் இந்த பகர்ந்து கொள்ளுகிற உள்ளம் ரொம்ப ஒரு வெற்றியை அவங்க வாழ்க்கையில கொண்டு வரும் அல்லா கத்தருக்கு ஸ்தோத்திரம் பகர்ந்து கொண்ட மனைவி மூன்றாவது அந்த மனைவி குறித்து இன்னொரு காரியம் இருபத்தி மூன்றாம் வசனம் அதற்கு அவன் அவன் மனைவி மனோவாவின் மனைவி கர்த்தர் நம்மை கொன்று போட இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள் ஒரு கட்டத்தில் அங்கே என்ன நடந்துச்சு தூதன் வந்து முதல்ல மனோவா மனைவிக்கு மட்டும் தரிசனம் கொடுத்தாரு உடனே மனவா மனைவி வந்து மனவாட்டை சொல்லி இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன் அப்படி சொல்லி அடுத்தால திரும்ப ரெண்டாவது விசை மனவா மனைவிக்கு தூதன் தரிசனானோ நெல்லுங்க என் புருஷனையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி என்ன பண்ணாப்புல புருஷனையும் கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த தரிசனத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு அவர் இந்த புத்திர பாக்கிய விஷயம்லாம் சொல்லும் பொழுது அது நல்ல கேள்விகள் கேட்டார்கள் இது இப்போ கிடைக்கும்போது நாங்கள் என்ன செய்யணும் எப்படி இந்த பிள்ளையை வளர்க்கணும் அப்படிலாம் கேட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் உங்களை கணம் பண்ணணும் பலி செலுத்துவோம் அப்படிலாம் சொல்லும் பொழுது அப்புறம் போய் இவங்க பலியை செலுத்தினாங்க பலியை செலுத்தின உடனே தான் அவர் அந்த அக்கினியிலே அப்படியே ஏறி போனார் இவங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடச்சி இது சாதாரண தூதன் அல்ல இது கர்த்தருடைய தூதனானவர் அதாவது கர்த்தர் அல்ல லூயார் அப்போது கர்த்தரே வந்துட்டார் என்று சொல்லும் பொழுது அவர் அப்புறம் பெரிய ஒரு ஆச்சரியம் அடுத்த நிமிஷம் மனவாக்கு பயம் வந்துருச்சு ஐயோ கர்த்தரை கண்டுவிட்டோமே இனி நம்ம சாத்தான் போறோம் பயம் அந்த தேவன் அவ்வளோ பெரியவர் அவரை பார்த்துட்டோம் நாம் சத்து போவோம் அப்ப இந்த மனைவி பாருங்கிறாள் அவ சொல்ல நீங்க எதுக்கு பயப்படுறீங்க நம்மளை கொன்று போடுறதுக்குன்னா அவர் நம்ம கையில இந்த பலி எல்லாம் வாங்குவாரா நமக்கு இப்படிப்பட்ட ரகசியம் எல்லாம் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருப்பாரா பயப்படாதீங்க அப்படி சொல்லி அந்த தருணத்திலே திடப்படுத்தின மனைவி மனோவாவின் மனைவி தரிசனம் பெற்ற மனைவி புருஷனிடத்தில் பகர்ந்து கொண்ட மனைவி அவள் புருஷனை திடப்படுத்தின மனைவி ஒரு லியா சொல்லுவோம் எந்த பெரிய மனுஷனா இருந்தாலும் ஆண்கள் சில வேளை அவள் சோந்து போவார்கள் தள்ளாடுவார்கள் மனசுல கொஞ்சம் தளர்ந்துருவார்கள் உண்டு எந்த பெரிய வீரனுக்கும் எப்பொழுதும் வீரமா இருக்க மாட்டார் சில வேளை தளர்ந்துருவார் அப்படி அவர் தளருகிற வேலையில் பாருங்க அவருடைய சொந்த மனைவி சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம் எந்த புருஷனுக்கும் மனைவி சொல்ற வார்த்தையை கேட்காதவர் மாதிரி கண்டுகொள்ளாத மாதிரி கூட சிலர் இருப்பாங்க ஆனா நல்லா கேட்பா புரியுதா அதான் உண்மை அப்போ உலகத்துல எத்திரியோ பேர் எதுவும் சொல்லுவார்கள் அந்த டைம்ல அதெல்லாம் விட இந்த மனைவி சொல்ற ஒரு வார்த்தை தான் அந்த டைம்ல மனைவி அன்னைக்கே நான் அவங்கள்ட சொன்னேன் கேட்டிங்களா கேட்கல இனி இப்படித்தான் அனுபவிக்கணும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான்னா அவர் கொஞ்சம் உடைந்தவர் மொத்தமுமே உடைந்து போவார் புரியுதா அந்த இடத்துல மனைவி இந்த மனவாவின் மனைவியை போல அதெல்லாம் பயப்படாதீங்க கத்தர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு நம்ம ஜெபம் ஜெபம் பண்ணுவோம் அப்படி கைவிடுவாரா விடமாட்டார் நீங்கள் எது பயப்படுறீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னா அவருக்கு மடங்கு மடங்கான ஸ்ட்ரென்த் வந்துடும் அல்ல இல்லையா இது உண்மை கத்தருக்கு ஸ்தோத்தரும் அதனால் ஏன்னா ஒரே ஆண்டவர் வச்சிருக்கிறார் கணவன் மனைவியை வெளியேந்து ஆயிரம் பேர் தாக்குனாலும் சரி அல்லது தாங்கினாலும் சரி இந்த மனைவி அந்த சமயத்தை தாக்குகிறாளா தாங்குகிறாளா அதை தான் இவருடைய வெற்றி தோல்வி இருக்கிறார் ஸோ மனைவிமார் அதை நல்லா பார்த்துக்கணும் ஒரு உள்ள புருஷன் நீங்க அதுக்கு முன்னாடி சொன்ன ஆலோசனை கூட கேட்டிருக்க மாட்டாரு அதனாலேயே இது வந்திருக்கலாம் இருந்தாலும் அந்த டைமில் போட்டு நீங்கள் உடைக்கக்கூடாது இடிக்கக்கூடாது அவ மொத்தமே பிற கொலாப்ஸ் ஆகிடும் அந்த டைமில் தாங்கத்தான் வேண்டும் அல்ல லூயா ஆமேன் ஸோ இப்படிப்பட்ட நல்ல மூன்று காரியங்கள் அவளிடத்தில் இருக்கிறத பார்க்குறோம் இந்த மனோவாவிடத்துலே மூன்று நல்ல காரியங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பாருங்க அந்த மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டி கொண்டான் தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அல்லே அப்பொழுது அவள் புருஷனாயி மனவோ அவளோட இருக்கவில்லை இவ தான் போய் போய்ப்புற கூட்டிட்டு வந்தான் இப்ப பாருங்க இவர் ஜெபிக்கிற ஒரு புருஷன் ஜெபிக்கிற புருஷன் ஒரு தரிசனம் கண்டேன் என்று மனைவி வந்து சொல்லியாச்சு உடனே பாருங்க ஆ உனக்கு இதேதான் வேலை சொப்பனம் பாப்பா இல்ல தரிசனம் பாப்ப இப்படி சொல்லல அவ தட்டல்ல அவரது என்கரேஜ் பண்ணி அப்படியா தேவ வந்து பேசினாரா உடனே எங்கே கான்டாக்ட் பண்ணுறாரு பாருங்க தேவனிடத்திலேயே கான்டாக்ட் பண்ணுறாரு அல்லையூயா ஒரு ஒரு நல்ல புருஷன் இல்லை அவர் தன்னுடைய ஸ்தானத்தை எப்படி உணர்ந்திருக்கார் பாருங்க நான் இந்த குடும்பத்தின் இந்த மனைவியின் தலை எனக்கு தலை கிறிஸ்து ஆமாம் ஆண்டவர் வந்து அங்கே ஒரு காட்சி கொடுத்துருக்காம என்ன விஷயம் ஆண்டவர்கிட்ட டைரக்டா கட்டுருவோம் அப்படி சொல்லி மனைவி சொன்னதையும் வச்சுக்கிட்டு அடுத்து எங்கே போறாரு நேராக கத்திடத்துல விண்ணப்பம் பண்றார் ஆண்டவர் அப்படி வந்திருக்கீங்களாமே ஒருக்கா கூட வாங்க அந்த பிள்ளை எப்படி வளர்த்தணும் எப்படி என்ன நாங்க செய்யணும்னு கூட சொல்லித்தாங்க அப்படி ஒரு உரிமையோட ஒரு ஜபம் லூயா என்ன அழகு பார்த்தீங்களா இதே இடத்துல ஆதாம் என்கிற ஆளை நிறுத்தி பாருங்க மனைவி பழத்தை பறித்து கொடுத்தா அவர் அவர் ஒன்றும் கேட்காம என்ன செய்தாச்சு சாப்பிட்டாச்சு அவர் எந்த ஸ்தானத்துல இருந்தார் இந்த மனவ மாதிரி உடனே கேட்டிருக்கணும்ல அப்பா இந்த பழத்தை சாப்பிட கூடாதுன்னு சொன்னீங்களே இவ சாப்பிட்டுட்டாளே இப்ப என்ன பண்றதப்பா அப்படி அவர் ஒரு புருஷன் என்கிற நிலையிலே தேவன் வைத்த ஸ்தானத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாருன்னா மனுஷ சரித்திரமே வித்தியாசமா இருந்திருக்கும் அல்லா இவர் என்ன பண்ணாரு அங்க கான்டாக்டே பண்ணல இல்லாட்டா சரியா கொஞ்சம் பொறுமையாரு சாயங்காலம் வருவார் பேசுவோம் அப்பா வருவார் பேசுவோம் என்னன்னு அறிவோம் அதுக்கு பிற நான் சாப்பிடலாம் நீ வை அங்க அப்படி சொல்ல வரல அவருக்கு அங்கதான் பெயிலியர் மனவா ரொம்ப நல்ல மனுஷன் ஒய்ஃபையும் அவர் தட்டலை ஆமா அப்படியாம்மா ஆ சரி நான் என்னன்னு கேட்டுறேன் உடனே அங்கே டைரக்டரா கேட்டாச்சு நல்ல ஒரு ஜப வாழ்க்கை இது ஒரு பெரிய வெற்றியை அவங்க வாழ்க்கையிலே கொண்டு வந்தது சரி சொல்லா உனக்கு காட்டினாரா எனக்கும் காட்டட்டு பார்ப்போம் உனக்கு காட்டினாரா எனக்கும் காட்டட்டு பார்ப்போம் இப்படியே வாசல் அடைச்சி போட்டு உட்காந்துருவாப்பில் ஆனால் இவர் அதில் ரொம்ப விவேகம் அவர் சொன்னதையும் கேட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நேரடியாகவே கேட்டு அதுல ஒரு பெரிய மேன்மை இல்லைன்னா நமக்கு என்ன பாவம் இந்த ஆளுக்கு தரிசனமும் இல்லை வெளிப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லாத ஆளு பாவம் அப்படி தான் நினைப்போம் மனைவிக்கு வெளிப்பாட்டில் இவர் வாழுகிறார் அப்படி நினைப்போம் ஆனால் இப்போ பாருங்க அதை விட மேலானது அவர் நேரடியாக அங்கே பேசிட்டார் அல்ல லூயா ஸ்தோத்திரம் கத்துற நோக்கம் இல்லாமல் இதையும் செய்ய மாட்டார் என்ன நோக்கத்தில் செஞ்சார் என்ன விஷயம் நம்ம கேட்டுருவோம் அதே அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு மறுபடியும் அந்த தூதனானவரை அனுப்பினார் இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு லைஃப் ஜான் எல்லா விஷயத்திலும் குடும்ப காரியம் ஊழிய காரியம் எல்லாவற்றிலும் யார் சொல்றதே நம்ம தட்டக்கூடாது ஆனால் யாரும் சொல்ல வழியில் அவங்க பின்னால போயிட்டு இருக்கவும் முடியாது அதெல்லாம் கேட்டு நம்ம கர்த்தரிடத்திலே உடனடியாக அப்பா இத சொல்லி தாங்க என்ன விஷயம் இப்படி ஒரு பிலிவர் வந்து சொன்னாங்களே அதை என்ன பண்ணணும் என்ன செய்யணும் இப்படி என் மனைவி சொன்னாலே என்ன எப்படி வந்து இப்படி உன சொல்கிறாப்புல என்ன விஷயம் ஆண்டவரு எதுக்கு எடுத்தாலும் அங்க கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதான் இருன்னு பைபிள் சொல்லது அலை லூயா நீ தேவனிடத்தில் உடனே கேள் பைபிளை திறந்து படி அதுல என்ன சொல்லியிருக்கு இந்த லைன் நம்ம எடுத்துட்டோம்னா வெற்றியாக இருக்கும் அலை லூயா இரண்டாவது இந்த புருஷனை பாருங்கள் பன்னிரண்டாம் வசனம் அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் ஜபிக்கிற புருஷன் தேவ ஆலோசனை கேட்கிற புருஷன் அல்ல இன்னும் பிள்ளையே வரல பிள்ளைய சொன்னார் உடனே எப்பா இதுவரைக்கும் பிள்ளை இல்லாம இருந்து கிடைச்சிட்டா போதும் அப்படித்தானே நினைப்பாங்க இவர் அதுக்கு மேல பாருங்க ஃபார்சைட்டட் மேன் தூரதர்சனம் உள்ள மனுஷன் பிள்ளைய தந்ததாகவே அவர் விசுவாசித்தாச்சு அடுத்து கேட்கிறார் அது எப்படி வளர்த்தணும் எப்படி நடத்தணும் ரொம்ப அழகான கேள்வி இல்லை இன்னைக்கு அநேகர் எப்படியா பிள்ளை கிடைச்சிட்டா போதும் ஆனா இவர் அதுலேயும் அதுக்கு மேல யோசிக்கிறார் அந்தவரே நீங்க தருகிறத எப்படி நடத்தணும்ப்பா எப்படி வளர்த்தனோப்பா ஆலோசனை கேட்டவர் அல்ல லூயா ஒவ்வொன்றும் ரொம்ப அழகான குணங்கள் இந்த ரெண்டு பேருக்கு ஆச்சரியமா இருக்குது நம்ம நாமும் அப்படிதான் வாழ்க்கையிலே குடும்பம் வாழ்க்கை ஊழியம் வேலை தொழில் எந்த காரியத்திலும் ஆண்டோட்டை கேட்கணும் எப்படி அப்பா எப்படி என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் ஒரு சின்ன குழந்தைய போல நம்மை தாழ்த்தி ஆலோசனை கேட்க கேட்க கத்தர் அந்த இடங்களில் ரொம்ப செயத்தை தருவார் அல்லே லூயா ஸ்தோத்திரம் இவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் மணமக்கள் குடும்ப வாழ்க்கை என்பது நீங்கள் அறியாத பாதை அப்போ அந்த பாதையில் என்னைலேருந்தே கேட்கணும் ஆண்டவர் என் மனைவிக்கு ஏற்ற புருஷனாக நான் எப்படி இருக்கணும்ப்பா என் மனைவியை நான் எப்படி நடத்தணும்ப்பா ஸ்ருதிகாவும் டெய்லி தனிமையில் ஆண்டவட்டை கேட்கணும் புருஷனுக்கு ஏற்ற மனைவியாக நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரே அவரிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே நாங்கள் ரெண்டவர் சேர்ந்து எப்படி எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் எப்படி எங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்பணும் இந்த ஜபம் மிகவும் முக்கியம் தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் சரியான ஆலோசனைகள் தந்து நன்றாக நடத்துவார் அல்லூயா ஜபிக்கிற புருஷ் ஜபிக்கும் புருஷன் தேவாலோசனை கேட்ட புருஷன் அடுத்து பாருங்க இருபத்தி இரண்டாவசனம் தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்றான் மனோவா தன் மனதை மனைவியிடம் வெளிப்படுத்தின புருஷன் தன் மனதை மனைவியிடம் வெளிப்படுத்தின புருஷன் சிலர் ஒரு என்ன சொல்றார்கள் ஒரு சின்ன பயமோ ஒரு வித்தியாசமான எண்ணமோ உள்ளத்துல வந்தால் மனைவி சொல்ல மாட்டார் அப்படியே தனக்குள்ளேயே வச்சுட்டு பயந்துகிட்டே இருப்பார்கள் ரொம்ப க இருப்பார்கள் மனசுக்குள்ளே இப்போ இவருக்கு ஒரு கஷ்டம் வந்து தேவனை பார்த்துட்டோம் நம்ம சாவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை ஓப்பனாக மனம் திறந்து மனைவிட்ட சொல்றார் அதுக்கு அவருக்கு ஒன்றும் கூச்சமோ ஒரு நம்ம என்ன ஒரு தாழ்ந்து போயிடுவோமோ மனைவிட்டு எப்படி சொன்னாவை என்ன மதிப்பாளா இனி அப்படி ஒரு எண்ணங்கள் அந்த பெருமை எண்ணங்களோ ஒன்றுமே அந்த மனுஷன்கிட்ட இல்லை உள்ளத்தில் இருக்கிறத தன்னுடைய வாழ்க்கை துணையாகிய மனைவிகிட்ட மனதை வெளிப்படுத்தினார் அப்படி வெளிப்படுத்தினால உடனே திடப்படுத்த முடிந்ததுல மனதை திறந்து மனதில் இருக்கிறத சொல்லும்போது புரிந்து கொள்ளுவார்கள் சொன்னாங்க கடுமையா அந்த வீட்டில் உழைக்கிறாங்க அந்த பெண்மணி ஆனா எப்ப ஒரு வருத்தோட இருக்கா எல்லாரும் அவங்கள நேசிக்கிறாங்க எங்க வேலையும் அவங்களே செஞ்சு முடிச்சிடுறாங்களே அவ்வளவு அன்பா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அந்த அன்பை வந்து புரிஞ்சுக்கிட முடியலையா என்ன செய்யணும்னு தெரில கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் கடினமாக உழைச்சிட்டு ஒரு வருத்தத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதை நம்ம பார்க்கும்போது இப்ப அந்த அவர்கள் சார்ந்தவர்கள் சொன்னா அவங்க வருத்தத்துக்கு காரணம் என்ன அதை கண்டுபிடிக்கணுமே என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஏன் கண்டுபிடிக்க முடியல இவங்க தங்களுடைய மனதை வெளிப்படுத்த வேண்டிய ஆளுக்கிட்ட என்ன செய்யணும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தாதான் இங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஸ்கேனிங் எல்லாம் இருக்கா கஷ்டம் ஒரு ஆளுக்கு கண்டுபிடிக்கிறது அதுல கணவன் மனைவின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா கணவன் தன் மனதுக்குள் இருக்கிறதை வெளிப்படுத்தினால் மனைவி சரியா புரிந்து கொள்வார் புரிந்து கொள்வாள் மனைவி தன் மனதில் இருக்கிறதை வெளிப்படுத்தினால் கணவன் சரியான முறையில் அவளை புரிந்து கொள்வார் இந்த புரிந்து கொள்ளுதல் வந்துருச்சுன்னா வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அல்ல இல்லையா கணவன் மனைவி நேசிச்சிட்டே தான் இருப்பார் நல்ல அன்பு கூறுறார் ஆனா அவளுக்குள்ள ஒரு வருத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு அதை இவரால் கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி மறுபக்கமும் இருக்கும் மனைவி கணவனை ரொம்ப நேசிப்பாப்புல ஆனா கணவனுக்கு ஏதோ ஒண்ணு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப அதை தெரிந்தா இவ அதுக்கு தக்கத்தான் நடந்துக்கிடுவா அது தெரிந்த அவர் அதுக்கு செய்ய வேண்டியது செய்வார் கிளியர் ஆயிடும் நல்லா இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே வச்சு கஷ்டம் சைச்சுட்டே இருக்கிறது அது இருக்கக்கூடாது மனோவா தன் மனதில் இருந்ததை என்று இருந்தது அல்ல லூயா சரி ஓகே அடுத்தது இந்த குடும்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது பதினைந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அப்பொழுது மனோவா கத்துடைய தூதனை நோக்கி நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான் அப்போ இவர்கள் சேர்ந்து விருந்தோம்புகிற ஒரு குடும்பம் நான் போய் ஒரு ஆட்டுக்குட்டி சமைச்சிட்டு நீ ஓடி ஓடிப்போ அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி சமைச்சிட்டு வா என்று சொல்லல நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் இப்ப உங்களுக்கு ஒரு விருந்து தரப்போகிறோம் நீங்க நல்ல செய்தி எங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்க நாங்க ஒரு விருந்து போறோம் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு விருந்தோம்பல் அபிரஹாம் வீட்டுக்கு கர்த்தர் போனார் அப்பொழுது அபிரஹாம் பாருங்க உடனே ஓடி போய் உட்காருங்க உட்காருங்க நீங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி மனைவி ஒரு பக்கம் அப்பன் சுட்டுக்கிட்டு இருக்கா இவர் வேலைக்காரன் கறி ரெடி பண்ற சொல்றாரு எல்லாம் ரெடியாகி கர்த்தருக்கே விருந்து கொடுத்தார்கள் ஹலோ லூயா விருந்தோம்பலில் சிறப்பான ஒரு குடும்பம் ஜானும் ஸ்ருதிகாவும் ரெண்டு பேருமே விருந்தோம்பலில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அந்த கிருபைகள் உங்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் ஊழிய பாதையில் வெளிப்படுத்தணும் அதை வெளிப்படுத்தும் பொழுது பாருங்க இந்த விருந்தோம்பலினால் நிறைய நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது பைபிள்லையும் இருக்கு வாழ்க்கையிலையும் பார்க்குறோம் இல்லை லூயா மன மனப்பூர்வமா இருக்கணும் மனப்பூர்வமா இருக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எப்போன்னு பார்க்கக்கூடாது எல்லாம் இப்போதான் தான் எல்லாம் கழுவி வச்சோம் சட்டி பானை எல்லாம் ஒதுக்கி வச்சோம் மூடி வச்சோம் அப்போ பார்த்து கெஸ்ட் வந்துட்டார் உடனே மனைவி ஒரு முறுமுறுப்பு வந்துடும் நேரம் பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு புருஷன் தலையை சுரிஞ்சுட்டே இருப்பார் மனைவிட்ட போய் சாப்பாடு இருக்கான்னு கேட்கணுமா இவங்களை சமாளிக்கணுமா என்ன செய்யணுமா இந்த நிலமே இருக்க கூடாது அந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஓப்பனாக ஃப்ரீயா இருக்கணும் யார் எப்ப வந்தாலும் எங்களிடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொடுப்போம் அல்லா அது ஒரு திறந்த உள்ளம் அது ரெண்டு பேருக்கும் அதுல ஒருமனம் இருந்துச்சுன்னா விருந்தோம்பல் சிறப்பாக இருக்கும் அது வந்து ஊழியத்துக்கு பெருசா கை கொடுக்கும் அல்லா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டாவது பாருங்க இந்த குடும்பம் தேவ தரிசனத்தில் ஒருமனப்பட்ட ஒரு குடும்பம் தேவ தரிசனத்தில் ஒருமனப்பட்ட ஒரு குடும்பம் ஏற்கனவே சொன்னேன் அந்த அம்மா தான் தரிசனம் பார்த்தது உடனே வந்து அவட்ட சொல்லியாச்சு இவருடனே அங்க காண்டாக்ட் பண்ணியாச்சு இனி ஒருக்கா கூட செகண்ட் வாங்க நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கேட்டாச்சு அப்பமா ஆண்டவர்னு சில திரும்ப இவன் தனியா இருக்கும்போது வர்றாரு ரெண்டாவது ஆனா இவ ஆண்டவர் நிறுத்தி விட்டுட்டு இங்க ஓடி வர்றான் புருஷனை கூட்டிட்டு வரேன் அப்புறம் பாருங்க இங்க வந்து ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுகிறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இதுல தரிசனத்துல அழகா ஒன்றுபட்டுட்டாங்க இது நிறைய பேருக்கு கிடையாது நிறைய குடும்பத்துல இது கிடையாது தரிசனத்தை தான் பெற்றதை தனக்குள்ளே வைத்து அடைகாத்து அடைகாத்து கொண்டிருப்பார்கள் பலவேளை குஞ்சு பொறிக்காமலே போயிடும் அடை காத்தது வேஸ்டா போயிடும் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து தரிசனத்தில் ஒருமனப்பட்ட அருமையான குடும்பம் விருந்தோம்பலில் அவள் சேர்ந்து செய்ததை பார்த்தோம் தரிசனத்தில் ஒன்றாய் நின்றார்கள் அதே மாதிரி தேவனை கனப்படுத்துறதுல ஒரு மனமா இருந்தாங்க பதினேழாம் வசனம் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான் நாங்க கனம் பண்ணோம் இந்த நான் என்கிற வார்த்தை அவனுக்கு வரல பாருங்களேன் நான் என்கிற வார்த்தை அவனுக்கு வரல ரொம்ப அழகு நாம் நாங்கள் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்திட்டே இருக்கிறான் ஜானு கிருத்திகாவும் இதை வந்து சாரி ஸ்ருதி ஸ்ருதிகா பண்ணிக்கவும் ஜானும் ஸ்ருத்திகாவும் இதை வந்து நல்லா பதிச்சுக்கணும் இனி வந்து அதிகமாக நான் என்னுடைய என்கிற வார்த்தைகள் வராமல் பார்த்துக்கணும் ஆமாம் இப்போ நாங்கள் எங்களுடையது எங்கள் ஊழியம் எங்கள் வாழ்க்கை எங்கள் பிள்ளை எங்கள் பொருள் இப்படி நாங்கள் அந்த மாதிரியே பேசணும் இப்போ புருஷன்மார் மனைவிமார் எல்லாரும் அப்படிதான் சிலர் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஐம்பது ஆனாலும் எனக்க உனக்க நீ கொண்டு வந்தது உடஞ்சி போச்சு கொண்டு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ உடஞ்சி போச்சு நீ கொண்டு வந்தது உடஞ்சி போச்சு உடனாவா நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க அவங்க என்ன கொண்டு வந்தாங்க நீ நான் நீயா நானா இது குடும்பத்துக்குள்ள இருக்கவே கூடாது அவர் எப்பவும் நாங்கள் தான் சொல்றார் இப்போ சொல்லு நாங்கள் உண்மை கனம் பண்ணுவோம் உங்க நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் எல்லா விஷயத்திலும் ஒரு மனமுள்ள அழகான குடும்பம் கடைசியாக நியாயாதிபதிகள் பதிமூன்று பதினெட்டு பத்தொன்பதுல பார்க்கும்போது அதற்கு கத்தருடைய தூதன் தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் நாமம் என்னவா அதிசயம் மனோவா போய் விளையாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கத்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அதிசயம் இப்ப தன்னை ரிவீல் பண்ணிட்டு ஒண்டர் என்பது ஒரு ஆளுக்கு பேர் தேவனுக்கு பேர் அதிசயம் அது அதிசயம் இப்போ விளங்கினதுன்னா அதிசயம் தன்னை வெளிப்படுத்தினார் என்ற அர்த்தம் எப்படி வெளிப்படுத்தினார் அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கத்துடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப் போனார் அதை மனவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள் அல்லூயா அதிசயம் விளங்கினது அதிசயத்தை ஒன்றாக கண்ட குடும்பம் அல்லூயா ரொம்ப அழகு ரொம்ப அழகு ஸ்தோதிரம் விளக்கி வர்ணிக்க ரொம்ப ஆசை நேரம் நமக்கு போதாது ஆனா இந்த மாதிரி இருக்கணும் நம்ம வாழ்க்கைகள் தேவனுடைய அதிசயங்களை தேவனை ரெண்டு பேரும் சேர்ந்து தரிசிக்கிறதுன்னா எப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அது ஹலலூயா அப்படி அதிசயம் ரெண்டு பேருடைய கண்ணு முன்னால அப்படியே வெளிப்பட்டது ஹலலூயா இது நமக்கு ரொம்ப தேவை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி ஊழியத்திலும் சரி அதிசயம் விளங்குவதாக டெய்லி அதிசயம் விளங்குவதாக ஆண்டவர் அந்த மாதிரி மேன்மையாக நடத்துவாராக ரெண்டு பேரும் இந்த மனோவா குடும்பத்தை உங்களுக்கு முன்னதாக சாட்சியாய் வைத்து இன்றைக்கு தேவ செய்தி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் கவனத்தில் கொள்ளுங்கள் ஒரு மனதை காத்து கொள்ளுங்கள் தெய்வீக விஷயங்களிலும் ஊழிய பாதையிலும் எல்லாவற்றிலும் ஒருமனமாக இருங்க நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்கள் ஊழியத்தை மேன்மைப்படுத்துவார் அருமையான பிள்ளைகள் வாலிப நாட்களிலே உலக ஆடம்பரங்கள் உலகத்திலே சொத்து சேர்க்கணும் உலகத்தில் சம்பாதிச்சு சேர்க்கணும் என்கிற அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு இயேசுக்காக அவர் ராஜ்யத்தை கட்டணும் எங்களுக்கு பொருளாதாரத்தை கட்டுறோமோ இதை கட்டுறோமோ வீட்டை கட்டுறோமோ அதெல்லாம் இல்லை நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அல்ல லூயா என்று இன்றைக்கு ரெண்டு பேரும் ஒரு எளிமையான நிலையில் வெண்வஸ்திரம் தரித்து பரிசுத்த ஆலயத்தில் தேவ சமூகத்தில் கரம் பிடித்து கணவன் மனைவியாய் மாறுகிறார்கள் இவர்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டு சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்பட்டு ஆவிக்குரிய சந்ததிகளான விசுவாச மக்கள் எண்ணிக்கையில் பெருகி அநேகம் ஊழியங்களை கட்டி எழுப்புகிறவர்களாய் பாக்கியம் பெற்று இயேசுவின் எக்காலம் ஆகாயத்தில் தொனிக்கும் பொழுது இருவரும் இவர்கள் சந்ததிகளுமாய் சேர்ந்து கத்துடைய சமூகத்தில் சேர்க்கப்படுவார்களாக அல்லேலூயா கர்த்தருக்கு கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும்